guys, welcome to Pregnancy in Tamil. Pregnancy in Tamil channel la nama nariya pregnancy related videos paathitu irukom, especially planning for pregnancy, normal delivery tips in Tamil, indha maari nariya videos paathitu irukom, adha neenga check panni paarenga. So innikku video la nama paaka poradhu romba common ana oru issue, infertility ku nariya percentage of women ku main reason ah irukra oru vishayatha pathi dhaan nama pesa porom. Polycystic ovarian syndrome appdin solra PCOS, idha pathi nama innikku detail la paakalam. Indha PCOS ரொம்ப பெரிய டாபிக் அப்படின்றதுனால நான் நிறைய வீடியோஸ் இதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஒரு ஒரு விஷயத்தை பத்தியும் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்க போறோம். பிகாஸ்னா என்ன, அதோட சிம்டம்ஸ் என்ன, எதனால பிகாஸ் வருது, எப்படி இது வந்து பிரெக்னென்ட் விமனுக்கு எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணுது, பிகாஸ் இருக்கிறவங்களால பிரெக்னென்ட் ஆக முடியாதா, எப்ப டாக்டரை பார்க்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் பத்தியும் சீரீஸ் ஆஃப் வீடியோஸா நம்ம அப்லோட் பண்ண போறோம். சோ மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் ஆல்சோ இந்த சீரீஸ்ல வர எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், கண்டிப்பா பாருங்க. அதுக்கு பிரெக்னன்சி இன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிகாஸ்னா என்ன அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். சோ பிகாஸ் அப்படிங்கறது என்னன்னா, உங்களோட ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னால வரக்கூடிய ஒரு விஷயம் தான். இது ஒரு வியாதி கிடையாது. நிறைய பேர் வந்து பிகாஸ் அப்படின்னா இது ஒரு டிசீஸ்ன்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க, அப்படி கிடையாது. ஆனா பிகாஸ் இருக்கிறவங்களுக்கு நிறைய ரிப்ரொடக்டிவ் இஷ்யூஸ் வரும், உங்களோட ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம் அது பாதிக்கும். நிறைய பெண்கள் பிரெக்னென்ட் ஆக ட்ரை பண்ற பெண்களுக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டையா இருக்கிறது அப்படிங்கறது என்னன்னா இந்த பிகாஸ். இந்த பிகாஸ் இருக்கவங்களுக்கு பீரியட்ஸ் லேட்டா ஆகுறது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ இது மூலமா அவங்களோட ஓவல்யூஷன் ப்ராப்பரா நடக்காது, அதனால ஓவல்யூஷன் டேட் அவங்களால ட்ராக் பண்ணவே முடியாது, ரொம்ப இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். பிகாஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம், ஓவரியில நிறைய சிஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பிகாஸ் இருக்கிற எல்லாருக்குமே சிஸ்ட் இருக்குமா அப்படின்னு சொன்னா கிடையாது. அதே மாதிரி சிஸ்ட் இருக்கிற எல்லாருக்குமே பிகாஸ் இருக்குமா அப்படின்னு சொன்னா அதுவும் கிடையாது. சோ இப்ப இந்த பிகாஸ் பிரெக்னன்சி எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் இருக்கு. பிகாஸ் இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் சுரக்கிறது கம்மியா இருக்கும், அதனால டயபெட்டிஸ் அதாவது பிரெக்னன்சி டைம்ல வரக்கூடிய ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அண்ட் ஆல்சோ இம்மெச்சூர் பர்த், சீக்கிரமாவே குழந்தை பிறந்துரும், குறைப்பிரசவம் ஆகிறதுக்கும் ரொம்ப வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்றதுனால பிகாஸ் இருக்கிறவங்க பிரெக்னன்ட் ஆனாங்கன்னா டாக்டரோட ஃபுல் செக்அப் பண்ணிட்டே இருக்கணும், அடிக்கடி வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கும். பிகாஸ் இருக்கிறவங்க ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணணும், ரெகுலர் எக்ஸசைஸ் மூலமா பிகாஸ கண்டிப்பா குணப்படுத்த முடியும். அதே மாதிரி உங்களோட வெயிட் ரொம்ப ஓவர் வெயிட் ஆகாம கண்டிப்பா நீங்க பாத்துக்கணும். நார்மலாவே பிகாஸ் இருக்கிறவங்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்பரா வராது, அதனால அவங்களுக்கு நிறைய வெயிட் போடும். சோ அந்த வெயிட்டை நீங்க வந்து குறைக்கணும், கண்டிப்பா குறைக்கணும், அப்பதான் உங்களுக்கு பிரெக்னன்சி ட்ரை பண்றதுக்கே உங்களுக்கு முடியும். அப்படின்றதுனால பிகாஸ் இருந்துச்சுனாலே உடனே நீங்க வந்து டயட் எல்லாம் உங்களோட ஹெல்தி டயட்டா மாத்திக்கணும். ஹெல்தி டயட் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ப்ராப்பரான ஃபுட் இன்டேக் மூலமா ப்ராப்பரா நீங்க வெயிட்டை ரெடியூஸ் பண்ணணும். இது மூலமா தான் உங்களுக்கு பிரெக்னன்சி பிளானிங் அப்போ பிகாஸால எந்த ஒரு இஷ்யூஸும் வராம இருக்கும். இதுக்கு நீங்க டாக்டர் கிட்ட போய் சஜஷன்ஸ் வாங்கிட்டு டாக்டர் உங்களை செக் பண்ணி அதுக்கான டேப்லெட்ஸும் கொடுப்பாங்க. சோ பிகாஸ் இருக்கிறவங்க எல்லாராலையும் பிரெக்னன்ட் ஆக முடியாதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. பிகாஸ் இருந்தாலுமே நீங்க பிரெக்னன்ட் ஆகலாம். ஆனா என்ன ஒரே விஷயம் அப்படின்னா, நீங்க பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களை நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பாத்துக்கணும் அப்படிங்கறது மட்டும்தான். மத்தபடி பிகாஸ் இருக்கிறதுனால நீங்க பிரெக்னன்ட் ஆக முடியாதுன்ற மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பட் ஸ்டில் நிறைய இன்ஃபர்டிலிட்டிக்காக வர்ற விமனுக்கு பிகாஸ் தான் டிடெக்ட் பண்றாங்க. அதனால 8-10% ஆஃப் பீப்புள், குழந்தை பெரும் வயதுல இருக்கிற விமன் 8-10% பீப்புக்கு இந்த பிகாஸ் இருக்கிறது ஒரு காமனான ப்ராப்ளமா ஆயிடுச்சு. பட் ப்ராப்பர் டயட் அண்ட் ப்ராப்பர் மெடிக்கேஷன் மூலமா கண்டிப்பா அதை குணப்படுத்தலாம். அண்ட் ஆல்சோ அது பிகாஸ் இருக்கிறவங்களும் கண்டிப்பா பிரெக்னன்ட் ஆகலாம், நல்லபடியா உங்க பேபியையும் நீங்க வந்து டெலிவர் பண்ணலாம். சோ இந்த பிகாஸ் எதனால வருது, இதோட ஆக்சுவல் காஸ் தான் என்ன அப்படிங்கறத பத்தி நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். நெக்ஸ்ட் வீடியோ லிங்க் செக் பண்ணுங்க, இதோட கண்டினியூவேஷன் வீடியோவா அது இருக்கும். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பிளீஸ் சப்ஸ்கிரைப் டு பிரெக்னன்சி இன் தமிழ்.